வெல்கம் டு டைனமோ 7+ சேனல். நான் உங்கள் டைனமோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்க்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனல் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா சந்திராயன் 3. அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சந்திராயன் 2 வந்து ஃபெயில் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து கொடுக்குற கம்பேக் தான் இந்த சந்திராயன் 3. இது வந்து வெனஸ்டே, அதாவது August 23 வந்து சாஃப்ட் லேண்டிங் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சாஃப்ட் லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு மாதிரி நிலத்தில் அமைதியாக எல்லா ஒரு ஃபோர்ஸாக இல்லாமல் நிறுத்துறது பேர் தான் சாஃப்ட் லேண்டிங். ஹார்ட் லேண்டிங்னா ஒரு ஃபோர்ஸ்டாக பண்ணுறது. இது ஃபெயில் ஆனதுக்கப்புறம், சந்திராயன் 2 ஃபெயில் ஆனதுக்கப்புறம் சந்திராயன் 3 வந்து எப்படி அது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லா சென்சார்ஸும் இன்ஜின்ஸும் எது போனாலும் சரி, இந்த தடவை சந்திராயன் 3 லேண்ட் ஆகாத யாருனாலையும் எதுனாலையும் தடுக்க போகிறது இல்லை அப்படின்னு அந்த சீஃப் டைரக்டராக மிஸ்டர் சோம்நாத் சார் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து இறங்க போகிறது ரொம்ப 0.0 கிலோமீட்டர் ஸ்பீடில் இறங்கும். அண்ட் இந்த தடவை அது சவுத் ரீஜனில் இறங்க போகிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு இது வந்து நம்ம 4வது கண்ட்ரி, அது சைனா, யூஎஸ் அண்ட் சோவியத் யூனியன் இவங்களுக்கு அப்புறம் நம்ம இறங்க போகிற ஒரு 4வது கண்ட்ரி அது இருக்கும். அது இதை நம்ம பண்ணிட்டோம், இது நடக்க தான் போகுது. அண்ட் இது பண்ண அப்புறம் வந்து இது வந்து நமக்கு இந்தியாவோட ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் எவால்மெண்ட்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் அது கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து அப்துல் கலாம் ஐயா இருந்தார்னா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார், சந்தோஷப்பட்டிருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அண்ட் சந்திராயன் 3 பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். தேங்க்யூ.